ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஹிப்ஹாப் தமிழோட நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடி சார்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தோட படக்குழு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஃபேன்ஸ் கிட்டேருந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியுது, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஹிப்ஹாப் தமிழாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்லாம் ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நட்பே துணைனு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நடிச்சார். அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயராக நடித்தார். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி சாராக நடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா பிடி சார்னு வச்சிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிடி சாராக தான் நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட் வச்சிருக்காரு, இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா மூணு பால் வச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே பிடி சாருக்கு எப்படி இருக்குமோ பிடி சார் மாதிரி அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் கையில் என்னென்ன பால்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் வச்சிருக்காரு, ஹேண்ட்பால் வச்சிருக்காரு, அதே மாதிரி வாலிபால் வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப்புக்கு வந்து கொடுக்கணும் எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் கார்த்திக் தான். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான். இந்த படத்தோட ஸ்டாரிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஹிப்ஹாப் தமிழா தான். இந்த படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஹிப்ஹாப் தமிழா தான். இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.